காம்பினேஷன்ஸ்க்கு ஒரு ரித்தம் இருக்கு, அதுல அட்வான்டேஜ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஆனா இதுலயே ரொம்ப டெட்லியஸ்ட் காம்பினேஷன் ஒண்ணு இருக்கு. என்ன வார்க்கும் எனக்கு தெரியும் கேளுடா. மாமியார் நாத்தனார் உறவு, ஒத்தையா இருந்தாலே மேனேஜ் பண்றது அவ்வளோ சிரமம். மருமகள்ல உங்க வீட்டு வேலை இருக்குல்ல, அத மேக்ஸிமம் அவங்களை எதையும் பார்க்க விடாம அங்க பாருங்க கவுன்சிலர் கையெழுத்துக்கிட்டாப்ல. அப்பாடா ஒருவேளை என்ன ஆகும் பாரு வயசாயிடுச்சுல, எதுக்கு நீங்க எல்லாம் பாக்குறீங்க, அவட்ட விட்டுருங்க. அத்தாடி ரொம்ப கொடூரமா பேசிருக்கே. ஏய் என்னடி பண்றது, நான் பண்ணலன்னா அப்புறம் குழந்தைங்க மேலதான் கோத்த காட்டுறா. அம்மாடி டப்பிங் எல்லாம் கரெக்டா இருக்கு. கரெக்டா சொல்றாப்ல. இப்ப மைக் அபிட்ட கொடுங்க. அபி வாங்கண்ணா. என்ன பண்ற அந்த கிறுக்கி, இன்னும் எந்திரிக்கல தானே? சிரிக்காத சொல்றா, எனக்கு அசிமா இருக்கு. அந்த கிறுக்கிடும் தூங்கிருப்பான், அவன் எதுவும் சொல்லிருக்க மாட்டான், அதான் அவளும் தூங்குறான். ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா? பண்ணிட்டேன். பாவம் சிந்தியா, கடைக்கெல்லாம் வெளியில எல்லாம் போயிட்டு வரா, ஓடிட்டே இருக்கா, அவளுக்கு ரெஸ்டே இல்ல கொஞ்சம் கூட. நமது குடும்பத்துக்காக கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அந்த ஒப்பற்ற ஜீவனை நாம் பத்திரமாக பாத்துக்கொள்ள வேண்டும். ஓடிட்டே இருக்கா, அவளுக்கு ரெஸ்டே இல்ல கொஞ்சம் கூட. அவ்வளவு பேர்ல வச்சு பாத்து, அவ்வளவு பேர்ல வச்சு பாத்து. உள்ள வருது மூணு குயின் சேர்ந்துச்சுனா என்ன ஆகும்? ரம்மி கிடைக்கும். லைட்டா தெரியும்.
எப்பெல்லாம் இந்த நாத்துல டப்புன்னு உள்ள வர்றாங்க அப்படி தலையிடுறாங்கன்னு உங்களுக்கு படுது. எதனா ஒரு விசேஷ டைம்ல ரைட்டு சைத்தான் சைக்கிள்ல வருது. அது எங்களுக்கு பிடிக்கல, அது அவங்க வீட்டு ஃபங்க்ஷன். அப்ப நான் யாருங்க சார்? ஒத்துக்கீங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நாத்தனா தலையிட கூடாது. எப்படி தலையிடாம இருக்க முடியும் சார்? எனக்கு உரிமை இருக்கு, உன்னோட உறவு இருக்கு, உன் மேல அன்பு இருக்கு, என்னுடைய பேரன்பின் வெளிப்பாடு தான் இது. உங்களை திட்டி இருக்காங்களா இல்லையா? உங்க அம்மா போட்டு அடிப்பாங்க. உங்க மாமியா தலையிட கூடாதுங்கறீங்கல்ல, அதேதான் எங்கேயும். எனக்கு நானே வச்சுக்கிட்ட சூன்யம். குழந்தைய வந்து அடிச்சா திட்டினா அப்ப வந்து கத்தனா வந்து எதுக்கு அப்படி கத்துற, நிதானமா பேசு அப்படின்வாங்க. நீங்க புகார் பண்ற மாதிரியே தெரியலையே, ரொம்ப சாதுவா இருக்கீல. நான் கொஞ்சம் ஊமகுசும் மேல பண்ணுவீங்க நினைக்கேன். மேல மட்டும் காட்ட மாட்டாங்க சார், டோர் மேல காட்டுவாங்க, விண்டோ மேல காட்டுவாங்க, எல்லாத்துலயும் காட்டுவாங்க. எல்லாத்துலயும் காட்டுவாங்க. பின் என்ன சார் அவங்க மேலே சார் காட்ட முடியும்? இன்னொரு திரும்ப திரும்ப என்னால தாங்க முடியாத இந்த உரிமையை மட்டும் நான் தரமாட்டேன். நாத்தனா இருக்க இந்த உரிமையை மட்டும் நான் தரமாட்டேன். நாத்தனா இருக்க உங்களை நேர்ல பார்த்து ஒரு சல்யூட் பண்ணணும்னு தோணுது சார். இவர் வெளியே சார் உங்களை பாத்துக்கிற உரிமை என்கிட்ட கொடுங்கன்னு அவங்க கேக்குறாங்க உங்ககிட்ட. நான் தான் பாத்து எனக்குதான். உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பஞ்சாயத்து இருக்கு. வணக்கம் மாமே.